ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவியின் அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம கனகதாரா ஸ்தோத்திரத்துலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்தோடு பார்த்துட்டு இன்றைய தினத்தின் நீதி கதைக்கு செல்வோம். திக்தஸ்திபிஹி கனக கும்ப முகாவசிஷ்ட ஸ்வர்வாபிஹினி விமலச்சாரு ஜலாப்ளுதாங்கீம் பிராதர் நமாமி ஜகதாம் ஜனனீம் அசேஷ லோகாதிநாத கிருஹிணீம் அமிர்தாப்தி புத்ரீம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். திக்தஸ்திபிஹி கனக கும்ப முகாவசிஷ்ட ஸ்வர்வா விஹினி விமலச்சாரு ஜலாப்ளு தாங்கிம், அதாவது ஸ்வர்க்கத்திலிருந்து பூமியில் இது பூமிக்கு வந்த நதிகளாக கருதப்படுகிற புண்ணிய நதிகள், கங்கை, யமுனை, சரஸ்வதி, காவேரி போன்ற புண்ணிய நதிகள் போன்ற புண்ணிய இது ஹோலி ரிவர்ஸ், இந்த நதிகள்லேருந்து எடுக்கப்பட்ட ஜலத்தால் நம்ம லக்ஷ்மிக்கு அபிஷேகம் செய்கிறாளாம். யார் செய்கிறா? திக் கஜங்கள், அஷ்ட திக் கஜங்கள் என்று கேள்விப்பட்டிருப்போம். அதாவது இந்த பூமியையும் இந்த பிரபஞ்சத்தையும் எட்டு திசைகளில் வந்து தாங்குகிற யானைகளாக இருப்பவர்கள் அஷ்ட திக் கஜங்கள். அதனால இந்த அஷ்ட திக் கஜங்களும் இந்த எட்டு திசையிலையும் வந்து பிரபஞ்சத்தை காக்கிற தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிற அந்த எட்டு யானைகளும் நம்மளோட லக்ஷ்மியை வந்து புண்ணிய நதிகளாக கருதப்படும் இந்த கங்கை, யமுனை, சரஸ்வதி, பிரம்மபுத்திரா, காவேரி இந்த மாதிரி நதிகள்லேருந்து ஜலத்தை எடுத்துகிட்டு வந்து நீரை எடுத்துகிட்டு வந்து அபிஷேகம் செய்கிறா என்று சொல்கிறார் ஆதிசங்கரர். அதனால இந்த பிரபஞ்சத்தையே தாங்கிட்டு இருந்தாலும் அந்த ஒரு பெரிய பதவி, அந்த ஒரு பெரிய போஸ்ட் இருந்தாலும் இந்த யானைகள்லாம் இந்த பரம புருஷனாக இருக்கும் பெருமாளின் பத்தினியாக இருக்கும் லக்ஷ்மி முன்னாடி வணங்கிதான் ஆகணும் என்று நம்மளோட ஆதிசங்கரர் கூறுகிறார். திக்தஸ்திபிஹி கனக கும்ப முகாவசிஷ்ட ஸ்வர்வாபிகினி விமலச்சாரு ஜலாப்ளு தாங்கிம் பிராத்தர் நமாமி ஜகதாம் ஜனனீ மசேஷ, அதாவது அனைத்து உயிரினங்களுக்கும் பிறப்பை அளித்த தாயாக இருப்பவள் லக்ஷ்மி தேவி. அப்பேற்பட்ட தாயாராக இருக்கும் லக்ஷ்மி தேவியை நான் தினமும் காலையில் வணங்குகிறேன். காலையில் எழுந்த உடனேயே நான் லக்ஷ்மியை தான் முதல்ல வணங்குகிறேன். அப்பேற்பட்ட லக்ஷ்மி பிராத்தர் நமாமி ஜகதாம் ஜனனி மசேஷ லோகாதி நாத கிருஹிணியும் அமிர்தாப்தி புத்ரீம், அதாவது இந்த லோகத்திற்கே இந்த உலகத்திற்கே நாதனாக தலைவனாக இறைவனாக இருப்பவர் நம்மளோட விஷ்ணு பெருமாள். அப்பேற்பட்ட விஷ்ணுவுக்கு பத்னியாக இருந்த அந்த விஷ்ணுவையே இந்த விஷயத்தெல்லாம் இப்படிதான் செய்யணும், இந்த விஷயத்தெல்லாம் இப்படித்தான் செய்யணும் என்று ஒரு அறிவுரை வழங்குபவராக இருப்பவர், ஒரு கவுன்சில் கொடுப்பவராக இருப்பவர் நம்மளோட லக்ஷ்மி தேவி. அதனால நம்மளோட விஷ்ணுவுக்கு இந்த பிரபஞ்சத்தை இந்த யூனிவர்ஸை படைத்த நம்மளோட விஷ்ணுவுக்கே வந்து அட்வைஸ் கொடுக்கிறவளாக இருக்கும் லக்ஷ்மிக்கு நமஸ்காரம் என்று சொல்றோம். அதனால அப்பேற்பட்ட லக்ஷ்மியை எட்டு திக்கஜங்களும் வந்து அபிஷேகம் செய்யறது, தினமும் காலையில் அந்த லக்ஷ்மியை வணங்குகிறேன், அந்த லக்ஷ்மி தான் விஷ்ணுவுக்கு வந்து அட்வைஸ் கொடுக்கிறவளாக இதை இப்படி செய்யணும் என்று சொல்றவராக இருக்காள். அப்பேற்பட்ட லக்ஷ்மிக்கு என்னோட நமஸ்காரங்கள் என்று ஆதிசங்கரர் கூறுகிறார். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான். இன்னைக்கு நம்ம கழுதையின் தாகம் என்ற தலைப்புல நீதி கதையை பார்ப்போம். இந்த கதை எங்கேருந்து ஆரம்பிக்கிறது என்றால், இந்த கதை ஆரம்பிக்கும் இடம், தொடங்கும் இடம் வந்து மகாராஷ்டிரா என்னும் ஒரு மாநிலம். இந்த மகாராஷ்டிராங்கிற அந்த இடத்துல வந்து ஏக்நாத் அப்படின்னு ஒரு முனிவர், ஒரு பக்தன் இருந்தார். இந்த பக்தர் வந்து இந்த ஏக்நாத்ங்கிற பக்தர் ரொம்ப ராமர் மீது ஒரு தூய்மையான ரொம்ப தீவிர பக்தியை கொண்டவராக இருந்தார். அதனால இவருக்கு என்ன ஒரு ஆசை என்றால், நம்ம ராமேஸ்வரத்துக்கு ஒரு தீர்த்த யாத்திரை போகணும் என்ற ஒரு ஆசை இருந்தாராம். இப்படி இவருக்கு ஒரு ஆசை இருக்கும்போது அந்த ஆசையை அவர் நிறைவேற்றலாம் என்று ஒரு நாள் ஒரு முடிவு எடுத்தாராம். இந்த தீர்த்த யாத்திரை போகணுங்கிற அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்காக அவர் எடுத்த அந்த முடிவு என்ன, நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.